மக்களே, வெல்கம் டு ஹவசிட் சேனல். விவசாயம் அப்படிங்கறது ஒரு நாட்டோட முதுகெலும்புன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். விவசாயம் சரியா நடக்கல அப்படின்னா உணவு பஞ்சம் வந்து மக்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு அவஸ்தைக்கு உள்ளாவாங்க. இதனாலேயே இதை தவிர்க்கிறதுக்கு உலகத்தோட பல்வேறு நாடுகள்ல வெவ்வேறு விவசாய முறைகளை கையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி இந்த உலகத்துல கடைபிடிக்கப்படுற ஒரு அஞ்சு விவசாய முறைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்களும் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கவங்களும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது டெசர்ட் கிரீன் ஃபாரஸ்ட். சவுதி அரேபியால முக்காவாசி நிலம் பாலைவனம் தாங்கிறது நம்மளுக்கே நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுக்கு மேலையும் இந்த இடங்கள் எதுக்குமே பயன் இல்லாம சும்மா தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ இந்த இடத்துல டன் கணக்குல விவசாயம் நடந்துட்டு இருக்கு. 1948 வருஷத்துல பிராங்க் ஜைபேக் அப்படிங்கிறவர் சென்டர் பைவட் இரிகேஷன் அப்படிங்கிற ஒரு விவசாய முறைய அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நீங்க பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெரிய அளவுக்கான பைப் மூலமா தண்ணிய பீச்சி அடிச்சு எந்த மாதிரியான நிலத்திலையும் விவசாயம் பண்ணிட முடியும் அப்படின்னு இவர் ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்காரு. இந்த மெத்தட யூஸ் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சவுதி அரேபியால இப்ப வரைக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 400 கியூபிக் கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இந்த மெத்தட யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல எதுக்குமே பயன்படாம வறண்ட பூமியா இருந்த இந்த இடத்துல இப்போ டன் கணக்குல காய்கறிகளையும் பழங்களையும் இவங்க விளைவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது சீ பிளான்டிங். ஃபியூச்சர்ல மனிதர்கள் எல்லாம் தவிர்க்க முடியாத உணவுல ஒன்னா இருக்க போறது கடல் பாசி அப்படின்னு சொல்லப்படுது. இதை அடிப்படையா வச்சு கடலுக்கு அடியில மனிதர்கள் சாப்பிடுற மாதிரியான செடிகளை வளர்த்துட்டு இருக்காங்க. நிலத்துல வளர்ற செடிகளை விட இந்த செடிகள் ரொம்ப வேகமா வளருது அப்படிங்கிறது தான் விஷயமே. ஆரம்பத்துல இந்த செடியை ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சுதான் பார்க்க முடியுங்கிற மாதிரி அளவுக்கு குட்டியா இருந்தாலும் வெறும் 10 நாள்ல பயங்கர பெருசா இந்த செடிகள் வளர்ந்து போயிடுது. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செடிகளை சாப்பிட்டு மீன் இனங்களுமே அதிகமாயிருக்கு. இதனாலேயே சுவிட்சர்லாந்துல இருந்து நிறைய கண்ட்ரீஸ் இப்போ இந்த கடலுக்கு அடியில வளரக்கூடிய மனிதர்கள் சாப்பிடக்கூடிய செடிகளை வளர்த்துட்டு இருக்காங்க. பெரிய அளவுல செலவு எதுவும் இல்லாம ரொம்ப எஃபர்ட்டும் போடாம வெறும் 15 நாள்லயே டன் கணக்குல இந்த செடிகளை வளர்த்துற முடியும் அப்படிங்கறதுனாலயே இது நிறைய கண்ட்ரீஸ்ல வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப எப்படி நாம கீரைகளை சர்வ சாதாரணமா சாப்பிட்டு இருக்கோமோ அதே மாதிரி வருங்காலத்துல இந்த கடல் பாசிகளை எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஃப்ளோட்டிங் அக்ரிகல்ச்சர். சவுதி அரேபியா அப்புறம் சவுத் கொரியா பகுதிகளில் தான் இந்த ஃப்ளோட்டிங் சிட்டிஸ்ங்கிற கான்செப்ட் இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கு. முதல் முதல்ல இந்த ஃப்ளோட்டிங் சிட்டி கான்செப்டை உருவாக்குனது சவுத் கொரியா தான். நாளுக்கு நாள் கடல் நீரோட மட்டம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கிறதுனால கடலுக்கு மேல இப்படி மிதக்கிற சிட்டிஸை உருவாக்கி அதுல மக்கள் வாழ்ந்து விவசாயம் பண்ற வரைக்குமான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த சிட்டிஸ் எல்லாத்துலயுமே மக்கள் நிறைய பேர் வசிக்கிறதுனாலயே இங்க கடலுக்கு அடியில மனிதர்கள் சாப்பிடக்கூடிய பாசிகளை வளர்த்துட்டு இருக்காங்க. முதல் கட்டமா சவுத் கொரியால 1,00,000 மக்கள் வாழ்ற மாதிரியான ஃப்ளோட்டிங் சிட்டிய உருவாக்குறதுக்கான வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி சவுதி அரேபியாலையும் ஆக்சிகன் அழைக்கப்படுற ஒரு ஃப்ளோட்டிங் சிட்டி உருவாகிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அக்ரிகல்ச்சர்ல ஆரம்பிச்சு கார் மேனுஃபேக்சரிங் பண்ற வரைக்குமான எல்லா வேலைகளையுமே இந்த கடல் மேலேயே உருவாக்கிட்டு இருக்காங்க. குவைத்லயும் இப்படி ஒரு சிட்டியை உருவாக்கி அக்ரிகல்ச்சர் மற்ற மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கடலுக்கு மேல ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. துபாயில ஏற்கனவே கடலுக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா 3 தீவுகளை அமைச்சிருக்காங்க. இந்தோனேஷியா பிரசிடென்டான ஜோகோ விடோடோவும் ரொம்ப சீக்கிரமே கடலுக்கு மேல விவசாயம் பண்ற ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறோம்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அடுத்தது ஃப்ரூட் வேஸ்ட். 1995 வருஷம் டெல் ஓரோ அப்படிங்கிற ஒரு ஆரஞ்சு ஜூஸ் தயாரிக்கிற ஒரு நிறுவனம் சென்ட்ரல் அமெரிக்கால இருக்கிற காஸ்டா ரிகா பகுதியில ஒரு பெரிய ஃபேக்டரிய கட்டியிருந்தாங்க. அந்த கம்பெனியில வரக்கூடிய ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் போட்டதுக்கு அப்புறமா அதுல இருந்து வரக்கூடிய ஆரஞ்சு தோள்களை அங்க இருக்கக்கூடிய காட்டு பகுதியில கொண்டு போய் கொட்டிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,000 லாரி அளவுக்கு ஆரஞ்சு தோலை கொண்டு போய் கொட்டிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த ஆரஞ்சு தோள்கள்லாம் அங்க நிறைய சேர்ந்து போய் அது மூலமா நிறைய கொசுக்கள் எல்லாம் அங்க வந்து மக்கள் ரொம்பவே தொல்லை கொடுத்திருக்கு. இதனால மக்கள் ஒண்ணு சேர்ந்து போராட்டம் பண்ணி அந்த ஃபேக்டரியே ஒட்டுமொத்தமா இழுத்து மூடிடுறாங்க. அதுக்கப்புறமா 16 வருஷங்கள் கழிச்சு அந்த காட்டு பகுதி எப்படி இருக்குன்னு ஒரு சிலர் போய் எக்ஸாமின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம் அங்க காத்துட்டு இருந்தது. அந்த காட்டுல கொட்டப்பட்டிருந்த ஆரஞ்சு தோள்கள் எல்லாம் இயற்கை உரமா மாறி அந்த காட்டோட மரங்கள் எல்லாம் 176% அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க. இதனாலேயே பல அரிய வகையான உயிரினங்களும் அந்த காட்டு பகுதியில பெருகி இருக்கிறதையும் கவனிச்சிருக்காங்க. ஆரஞ்சுல பொட்டாசியம், நைட்ரஜன் அப்புறம் பாஸ்பரஸ் இருக்கு.
இதெல்லாம் மண்ணுக்குள்ளே போய் நல்ல உரமாக மாறி பயன்படாமல் இருந்த இந்த காட்டுப்பகுதி 16 வருஷத்துலேயே ரொம்ப பெரிய அடர்ந்த காடாக மாறி போச்சு. இதனால் காஸ்டாரிக்கா கவர்மெண்ட்டு இப்போ வேஸ்ட் ஆகிற பழங்களுடைய தோள்களை கலெக்ட் பண்ணி அதை இந்த காட்டுப்பகுதியில் கொண்டு வந்து கொட்டி உருளைக்கிழங்கு, வெங்காயம், ஆப்பிள்னு டன் கணக்கில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கோபி டெசர்ட். பழங்காலத்துல சைனால பெரிய அளவுல உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய கோபி பாலைவனத்துல ஒரே வருஷத்துல 3621 கிலோமீட்டர் நிலம் காஞ்சு போய் பாலைவனமா மாறிட்டு இருந்துச்சு. இதனால 1978வது வருஷம் மோனோகல்ச்சருங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி ரொம்ப வேகமா வளரக்கூடிய ஆஸ்பன், பர்ச், அப்புறம் பாப்புலர் மாதிரியான மரங்களை 4500 கிலோமீட்டர் பாலைவன பகுதிகளில் நடுறதுக்கு உத்தரவு போட்டு வேலையை ஆரம்பிச்சாங்க. 1978வது வருஷத்துல இருந்து 2004வது வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 26 வருஷத்துல வெறும் 15% மரங்கள் மட்டும்தான் இங்க வளர்ந்திருந்தது. கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர்னு முடிவு பண்ண போற அந்த நேரத்துல தான் சைனீஸ் கவர்மெண்ட் அங்க மரம் வெட்டுறதுக்கு தடை விதிச்சு உத்தரவு போடுறாங்க. அதுக்கப்புறமா 2014ல இருந்து 2017க்குள்ள, அதாவது சரியா 3 வருஷத்துக்குள்ளேயே 32% அந்த பாலைவன பகுதிகள் அழகான காடுகளா வளர்ந்து மாறிடுது. இப்போ அந்த இடத்துல மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நாடுகளில் பாலைவனம், கடல்னு எல்லா இடங்கள்லையுமே விவசாயம் பண்ணி அது மூலமாக தன்னோட நாட்டுக்கு தேவையான உணவை தானே மேனுஃபேக்சர் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சருங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு இதை பார்க்கும் போதே நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு நாம வரோம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டாபிக் நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையுமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.